ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், பெஸ்ட் 5 கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்போதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கும் கண்டிப்பாக அந்த 5 எக்ஸ்டென்ஷனையும் கூகுள் குரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஓகேங்களா, நான் இந்த வீடியோவில் பெஸ்ட் 5 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்படுச்சுன்னா எனக்கு இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேக் மணி ஆன்லைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேலியபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா உங்கள்கிட்ட யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணுறது, உங்கள் சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து இது பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்களேன். சரி, ஓகே, வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் 5 எக்ஸ்டென்ஷன் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ, மெட்டா, ஒன் கிளிக். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்கிறக்காண்டி இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி, ஓகேங்களா, எஸ்இஓ மெட்டா ஒன் கிளிக்னு போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபைனலில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி கொடுங்க. ஓகேங்களா, எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான் வரும். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் குரோம் பேஜுக்குள்ள போகும். இந்த மாதிரி ஆட் டு குரோம் கொடுங்க. ஓகேங்களா, ஆட் டு குரோம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் வருது, அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒன் செகண்ட் வந்து வேலிடேட் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து அது வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அவ்வளோதான், இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து இன்சார்ஜ் ஆச்சு. இந்த காமிச்சிருக்கா, இந்த இருக்கா எஸ்ஸு மட்டும் உங்களுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷனோட பேர். ஓகேங்களா, இப்போ வந்து இதை குளோப் பண்ணுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹைட் ஆயிடுச்சுன்னா இந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அதுக்குண்டான இதை வந்து கலர்ஸ் வந்து இது பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இதை எனேபிள் பண்ணி விட்டேங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து காமிச்சிருக்கும். ஓகேங்களா, சரி, நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு வெப்சைட்டுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதான் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ண தெரியுமா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கிரியேட்டிவ் ஏஜ் நம்மளோட வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டுக்கு வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது வந்து நமக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே காமிச்சிடும். இது வந்து இந்த வெப்சைட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெப்சைட் இருந்தாலும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு அனதர் இன்னொரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஹவு டு மேக் மணி ஆன்லைன் கூகுளில் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி. ஓகேங்களா, இப்போ இந்த வெப்சைட்டோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட் பார்க்கணும்னாலும் இங்கே நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் எஸ்இஓ மெட்டா ஒன் கிளிக்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமிச்சிருக்கா. டைட்டில் வந்து ஒன் த 17 வயசு டு யூஸ் மேக் மணி ஆன்லைன் அதை கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் இதை கொடுத்துருக்காங்க, கீவேர்டு அதை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடும், நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க என்னென்ன ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஹெட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஹெட்டிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படியே காமிச்சிடும். ஓகேங்களா, இமேஜஸ் லிங்க்கு சோசியல் டூல்ஸ் இது எல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம். ஒரு வெப்சைட்டோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கீவேர்டு இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேன் போட்டுக்கலாம், கீவேர்டு எவ்ரிவேர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு ஃப்ரீ கீவேர்டு ஃபைன் டூல் தான். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணனால இந்த கீவேர்டு எவ்ரிவேர் அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான், இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீவேர்ட் சஜஷன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கீவேர்ட் சஜஷன் பண்ணால் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். நான் டைப் பண்ணுற கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேலரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் PDF, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த மாதிரி பெஸ்ட் கீவேர்ட்ஸ் வந்து சஜஷன் பண்ணுது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்து இந்த கீவேர்டு எவ்ரிவேர்ன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி தான் அந்த எஸ்இஓ மெட்டா ஒன் கிளிக்ன்றதோ உங்கள் பரவி இன்ஸ்டால் பண்ணி. ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து கீவேர்டு ஃப்ரீ கீவேர்டு வந்து ஃபைன் பண்ணுறக்காண்டி யூஸ் ஆகுது. ஓகேங்களா,
இப்போ அனதர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கேக்னு சொல்லுவாங்க. எஸ்கியூன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் தான் எஸ்இஓ கேக். இதுக்கு எதுக்கு இது, இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா, அந்த வெப்சைட் வந்து எத்தனை பிளேஸில் டிஸ்பிளே ஆகுதுன்னு நீங்கள் போய்ட்டு ஒன்று ஒன்றா எண்ணிக்கை இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம் டிஜிட்டல் மார்க்கெட் டைப் பண்ணால் நமக்கு ரிசல்ட் ஷோ ஆகும், பக்கத்தில் வந்து நம்பர் ஷோ ஆகாது. இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணோம், நம்பர் ஷோ பண்ணும். இந்த மாதிரி 6, 7, 8, 1, 2 வந்து நம்பர் ஷோ பண்ணும். ஓகேங்களா, இந்த இப்போ நம்பர் ஷோ பண்ணி பாருங்க, 25, 30, 34 வரைக்கும் இந்த மாதிரி நம்பர் ஷோ பண்ணும். ஓகேங்களா, 1, 2, 3, 4 நம்பர் ஷோ பண்ணும். ஸோ நம்ம வெப்சைட் வந்து எத்தனை ப்ளஸ் வேணும், ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த இதுக்கு மேலே போய்ட்டு உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா அந்த இடத்துல காமிச்சிடும். அது வந்து டொமைன் அத்தாரிட்டி, எத்தனை என்ன டொமைன் அத்தாரிட்டி, என்ன பேஜ் ரேங்கு, இதெல்லாம் வந்து இந்த காமிச்சிருக்கா, இந்த இடத்துல காமிச்சிருக்கா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா, இந்த காமிச்சிருக்கா, இதெல்லாம் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அவங்க எவ்வளோ பேக்லிங் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டொமைனை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது, எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி எவ்வளவு, இதெல்லாம் வந்து இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இதுக்கு மூணாவது எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட். இது என்ன பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட்ன்றது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் மொபைலில் தான் நம்ம பார்க்குறது நல்லாயிருக்கும், சிஸ்டமில் பார்க்கலாம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து இந்த இன்சிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அந்த அந்த மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணுவோம், மொபைலில் இருக்க மாதிரி டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணி எப்பயும் போல் நீங்கள் போஸ்ட் போடுறோன்னா போஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கிராமர்லி. கிராமர்லி எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் கூகுளில் தப்பாக டைப் பண்ணுறீங்களா, தப்பாக டைப் பண்ணீங்கன்னா இந்த கிராமர்லி வந்து உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்தாண்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் விவேக் குமார்னு கரெக்டாக டைப் பண்ணிட்டேன், எதுவுமே சொல்லலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல போய்ட்டு நான் விவேக் குமாருக்கு பொழுது இந்த மாதிரி ஒரு ராங்கான ஒரு லெட்டர்ஸை டைப் பண்ணேன்னா அந்த கிராமர்லின்ற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது வந்து நமக்கு சஜஷன் பண்ணும், இந்த மாதிரி நீங்கள் தப்பாக டைப் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சஜஷன் பண்ணியிருந்தால் கீழே ரெட் கலரில் காமிக்குதா விவேக் குமார்னு படிச்சுக்கலாம், குமார்னு படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ப்ரோ, நான் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த அந்த 5 எக்ஸ்டென்ஷனும் பெஸ்ட்டான எக்ஸ்டென்ஷன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுச்சுன்னா எனக்கு வந்து இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த 5 எக்ஸ்டென்ஷன் என்னென்னு நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.